பிக் பாஸ் எயிட்லயே ரியல் கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லி ராணுவ சொல்றாங்க. நான் சொல்லிங்க, இப்ப நான் எல்லாம் வீடியோ பண்ணி போடுறதுங்கிறத விட மக்கள் வந்து நிறைய கருத்துக்கள் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது பயங்கர சுவாரஸ்யமா இருக்குது. அது மட்டும் இல்லாம உண்மையாகவும் இருக்கு, அப்படி பச்சையா உடைச்சு உண்மை அப்படியே பளிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கமெண்ட் படிக்கிறப்ப நானே வந்து பிரமிச்சும் போனேன், சிரிக்கவும் செஞ்சேன், சரியாகவும் இருந்துச்சு. அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நாலாவது பூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அது வந்து அதில் இருக்கிற கமெண்ட்டை தான் இப்போ உங்கள்கிட்ட நான் வாசிக்க போகிறேன். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படின்னு கத்துனாங்க. அந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இனிமேல் முத்துக்கிட்டு இருந்து ஒரு நிமிஷம் அப்படிங்கிறத மஞ்சரி கொடுத்தாச்சு அப்படின்னு கூட ஒரு கமெண்ட் இருந்துச்சு. இப்போ இருக்கு மொத்த கமெண்டே அதுதான், ராணோ ரியல் கேம் சேஞ்சர், இப்போ தான் சௌந்தர்ய தர்ஷிகா விஜய் விசாலெலாம் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க, இப்போ தான் அவங்களுடைய உண்மையான முகமே வெளியே தெரியுது அப்படின்னு ஃபஸ்ட்டு கமெண்ட்டே அதுதான். ராணோ ராக்குடு சவுந்து சாக்குடு அப்படின்னு போட்டு சாக்கு ஆயிட்டாங்க. இதைத்தான நாங்கள் எதிர்பார்த்தோம், சூப்பர்டா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இருக்கிறதுலே சூப்பரான ஒரு ப்ரோமோ அப்படின்னு கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ராணோ நீ வேற லெவல். அப்புறம் ரொம்ப ரொம்ப இன்னொரு முக்கியமான கமெண்ட் என்னன்னா, லாஸ்ட் சீசன்ல அர்ச்சனா இப்போ ராணோ சும்மா இருக்கிறவங்கள இவங்களே வின் பண்ண வச்சிருவாங்க போல, எனிவே ராணோ பாஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ராணோ அபவுட் சவுண்டு, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான், இன்னசென்ட் மாதிரி நடிக்கிற அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா சொல்லியிருக்காங்க. தர்ஷிகா விசப்பாம்பு, இப்போதான் எல்லாம் வெளியே வருது, ஆனால் ராணவ் நீ வேற லெவல்டா அப்படின்னு போட்டிருக்காங்க. வா ராணவ் வா வா, சவுண்டுக்கு சங்கு ஓத வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் படிக்கிறப்ப எனக்கு செம சாக்கா இருந்து சிரிப்பா இருந்து உண்மையா இருந்துச்சுங்க. ஏன்னா அதுதான் உண்மை, இது அப்படியே ஊரை ஏமாத்திட்டு நம்மளை ஏமாத்திட்டு மக்கு மாதிரி நடிச்சுட்டு ஒண்ணுமே தெரியாம இருக்கிறதுக்கெல்லாம் நீ சங்கூதி ராணவ் தான் கேமே சேஞ்ச் பண்றான். வார வாரம் விஜிஎஸ் சௌந்தர்யாவை தட்டி கேட்காமல் பல்ல காட்டுவதால் தான் இவ்வளவு தைரியம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சௌந்தர்யா ரியல் கேரக்டர் இப்பதான் எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் இது வரைக்கும் சௌந்தர்யாவுக்கு ஓட்டு போடவில்லையோ இனியும் போட மாட்டீர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. சௌந்தர்யா அடுத்த மீரா மிதுன் அப்படின்னு போட்டிருக்காங்க. சௌந்தர்யா சரியான பஜாரி, காது ஜவ்வு கிழிஞ்சிடும், சின்ன விஷயத்த ப்ரோமோல பெருசா காட்டாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்படிதான் இருக்கும், ப்ரோமோல வந்து பயங்கரமா காட்டுவாங்க, ஒண்ணும் இல்லாம போயிரும். ஆனா இங்க இந்த வீடியோ நான் பண்றது காரணம் மக்களுடைய கருத்துங்க, நச்சு நச்சுன்னு சூப்பரா இருக்குது. இது என்ன சொல்றது, பிக் பாஸ்ல இருக்கிற போட்டியாளர்களை விட ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா மக்கள் தான் கமெண்ட் அழகா சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. நான் முதல்ல சொன்னேன் பாத்தீங்களா, இன்று முதல் ஒரு நிமிஷம் முத்துவிடம் இருந்து மஞ்சரிக்கு கொடுக்கப்பட்டது, அந்த ஒரு நிமிஷம் அப்படின்னு கத்தி முடிக்கிறாங்க இல்லைங்களா, அதையே ராணவ் ராக்கெட் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சவுண்டினுடைய பிஆர் டீம் வந்து லைக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி என்ன போட்டு, இவ்வளோ நாள் காப்பாற்றி கொடுத்த பேரை ஒரே ஒரு நாளில் போட்டு உடச்சிட்டியே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனை போடுவாங்களா பிஆர் டீம், சௌந்தர்யாவினுடைய பிஆர் டீம். இதுதாங்க நானும் நினச்ச ஒரு கமெண்ட்டு, ஆல்ரெடி அப்படி தான் நான் நினச்சினார், நானே ரொம்ப ஃபீல் பண்ணி. ஆனால் ஆரம்பத்தில் நான் சௌந்தர்யாவை நம்பலை, கொஞ்சம் சில அதாவது நான் கூட வீடியோவில் என்ன போட்டிருந்தேன்னா, சௌந்தர்யாவெல்லாம் பெருசாக தெரிகிற அளவுக்கு மற்றவங்களாம் எதுவுமே பண்ணலை அப்படின்னு தான் சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யனுடைய ரியல் கேரக்டர் தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நான் என்ன சொல்கிறது திரும்பிட்டேன், சௌந்தர்யாவுக்கு கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணி வீடியோவை நான் பண்ண மாட்டேங்க. ஏன்னா அது அவ்வளோ தூரம் நம்மளெல்லாம் கேனைனா ஆக்கி இது வரைக்கும் நடிச்சிருக்குது, அதுதான் ரொம்ப நமக்கு காண்டாகுது. அதுக்குண்டான கமெண்ட்டு தான் இது, மா சௌந்தர்யா இத்தனை நாளாக நான் கூட நம்பிட்டேன், நீ என்ன சென்றுன்னு இப்போதான் தெரியுது அப்படின்னு கமெண்ட் போட்டிருக்காங்க. ராணவ் சரியான நேரத்தில் சரியான பதிலடி கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி ராணவ் போட்டிருக்காங்க. ஏன்னா ரெண்டு மூணு நாள் இந்த போன வாரமெல்லாம் வச்சு செஞ்சாங்க, இந்த ஒரு வாரத்தில் ராணவ் அடித்து தூள் கிளப்பிட்டு இருக்காப்புல, ஏன்னா அப்போ தான் அவங்க உண்மையான தர்ஷிகா சௌந்தர்யாவோடய கேரக்டர்லாம் வெளியே வருது, ஒரிஜினல் கேரக்டர் ராணவ் சூப்பர், தர்ஷிகாவுடைய நடிப்பு வெளியே வருது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் ரொம்ப சூப்பரான ஒரு கமெண்டு, நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டவர்கள் மண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றிய தானை தலைவன் ராணவ் அப்படின்னு போட்டிருக்காங்க. சௌந்தர்யாவை வச்சு செய்யாத கமெண்ட்டே கிடையாதுங்க, எல்லா கமெண்ட்டும் சௌந்தர்யாவை போட்டு கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க. ஆனால் ஓட்டு மட்டும் எப்படி தான் வருதுன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. சௌந்தர்யா ஆன் ஃபுல் வன்மம் மோடு, சி எக்ஸ்போஸ்டு ஃபுல் பை ராணவ், எனக்கு இங்கிலீஷ் சுத்தமாக தெரியாது, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு தெரியல, நான் படிக்கிறேன். இதுதான் சவுண்டுடைய ரியல் கேரக்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. மக்களின் செல்வன் கண்டிப்பாக ராணாவை தான் கண்டிப்பான். விஜய் சேதுபதி வந்து என்ன பண்ணுவார், ராணவ தான் வந்து ஏய் நீ பண்ண தப்புப்பா அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ மட்டம் தட்டி உட்கார வச்சானா, இன்னும் மறுபடியும் முத்து மாதிரி அப்படியே அடங்கி உட்கார்ற மாதிரி கண்டிப்பாக விஜய் சேதுபதி பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான் கமெண்ட் போட்டிருக்காங்க. சவுண்டின் உண்மை முகத்தை வெளியே கொண்டு வந்த ராணவுக்கு நன்றி.
பாத்துங்க, சவுண்டு மேல எத்தனை பேர்த்துக்கு மனசளவுல புதுச்சு போயிருந்திருப்பாங்க. ஆனா ஓட்டு மட்டும் விழுகுதுங்க, எப்படிங்க? ஸ்கூலுக்கு படிக்க போவாங்களா இல்ல லவ் பண்ண போவாங்களா? எப்ப பாரு லவ் லவ் லவ். சௌந்தர்யா இஸ் சவுண்டு சரோஜா ரியல் சிஸ்டர். யாரெல்லாம் திடீர்னு ராணுவ ஆதரவாளராக மாறி இருக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் போட்டிருக்காங்க. ராணுவக்குள்ள இருக்கிற தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்கடா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. லவ் லவ்னு சவுண்டு சம்பந்தமே இல்லாம கத்துறது எரிச்சலா இருக்குது. ஆமா, இது எதுக்கு சும்மா இருக்கு? அவங்க லைவ் பார்க்க முடியலங்க, சும்மா லவ் லவ் லவ்னு. சவுண்டுக்கு சங்கு, இது டைட்டிலாவே வச்சிடலாம் போட்டு இருக்குது. சவுண்டு வேஸ்டா உருட்டுது. ராணுவ வேற லெவல். ராணுவ மாசியா நீ, ஏன் ராணுவ பிடிச்ச எல்லாரும் இப்படி பாராட்டுறாங்க தெரியுங்களா? அத்தனை சௌந்தர்யம் மேல இருக்கிற காண்டு கடுப்பு. ஏன்னா அத்தனை என்ன சொல்றது, அவ்வளவு கடுப்பா இருக்கிற ஒரு கேரக்டருக்கு இவ்வளவு ஓட்டு உழுகுதுங்கிற ஒரு பக்கம். சௌந்தர்யா அப்படி என்னங்க பண்ணுது இந்த ஓட்டு உழுகிறதுக்கு? அதோடைய ரியல் கேரக்டர் இப்போ வெளியே வருது. ஆனா இதுக்கப்புறம் ஓட்டு உழுகுது அப்படின்னா பிக் பாஸ் எல்லாம் பார்க்கறதே வேஸ்ட். மக்களுடைய ஓட்டுக்கு அங்க எந்த இதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ராணவிடம் சண்டையிடுவது போல் சத்யா நடிக்கிறாரா இல்லை உண்மையான சண்டையா என்ற கேள்வி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க போடுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி பிளான் பண்ணுதான் சத்யாவும் ராணவும் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிற மாதிரி ஒரு இது போக முத்துவெல்லாம் ஒரு பிளான் பண்ணதுதான். ஆனால் அதுக்கப்புறம் இந்த பொண்ணுங்க பண்ணாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் அங்கே விஷயமே வருது. ஓ, இதெல்லாமே ட்ராமாவாக இருக்குமோ பார்ப்போம். ஆனால் இங்கே விஷயம் அது இல்லை, மக்களுடைய மனசில் இருக்கிற கருத்துக்கள் தான் இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கு காரணம். ராணவ் தலைவண்டா அப்படின்னு போட்டிருக்காங்க. இத்தனை நாளில் இப்போ தான் ஒரு ப்ரோமோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அப்போ ப்ரோமோலேயும் இவ்வளோ ரெண்டு சேஞ்ச் அப்படின்னா ராணவ் வந்து இந்த கேமுமே சேஞ்ச் பண்ணுறான்னு தான் அர்த்தம். சௌந்தர்யா மோஸ்ட் இரிட்டிட்டிங் கேரக்டர். ராணவ் சொல்கிற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. யாரோ நான் இருக்கிற இடம் தெரியலேன்னு சொன்னாங்களாமே அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. பிபியினுடைய டைட்டில் வின்னரே ராணவ் அப்படின்னு போட்டாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து சௌந்தர்யம் மேலே காண்டில் இருப்பாங்க மக்கள். வச்சாம்பார் ஆப்பு, மொத்த குரூப்புக்கும் ஒருத்தர் ரெண்டு நாளாக கதற விட்டுட்டு இருக்கேன் ராணவ் மாஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்த கமெண்ட் இங்கிலீஷில் இருக்குதுங்க, அதை நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன். ராணவமும் முத்துக்குமாரும் தான் ஃபைனலுக்கு போகிறதுக்கு தகுதி அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். உனக்கு கொடுத்த கேரக்டர் பண்ண வக்கில்ல, ஏன்னா யார் கூறினார் அப்படின்னு கமெண்ட் போட்டிருக்காங்க. அனைமா தர்சிகாவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நிறைய கமெண்ட் படிச்சுட்டு நினைக்கிறதே போதும் நினைக்கிறேன். இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் சௌந்தர்யம் மேலே எவ்வளோ காண்டாக இருப்பாங்கன்னு. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு கமெண்ட் முடிச்சுட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். சவுண்டுடைய வாய்ஸை பார்க்குறப்போ கொலாயடி சண்டையில் சண்டை போடுற மாதிரியே இருக்குது. சவுண்டு வாய்ஸ் பார்க்குறப்போ கொலாயடி சண்டை மாதிரியே இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து அந்த சீனு நாலாவது ப்ரோமோ நடக்கிறத லைவில் பார்க்குறதுக்கு நான் வெயிட்டிங். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க?